गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः कुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरु चरणारविंदाभ्याम नमः। அம்பாளோட அபரிமிதமான கட்டாட்சத்தினாலேயும் ஆச்சாரியாளோட ஆசிர்வாதங்கள்னாலேயும் தூர்வாச மகர்ஷி எழுதியதான சக்தி மஹிம்ன ஸ்தோத்திரம் அப்படிங்கிற உன்னதமான ஸ்தோத்திரத்தை பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் நம்ம திரைபுர கந்தம் அப்படின்னும் சங்கேதசார வித்யா அப்படின்னும் சொல்லப்படுறதான மூன்று பீஜங்கள் கொண்டதான மந்திரத்தை பார்த்துட்டு வரோம். ஐம் கிளீம் சௌஹு என்னும் பாலா பீஜங்களின் உயிரெழுத்துக்களை மட்டும் கொண்ட ஐம் ஈம் ஔஹு என்பதான திரைபுர கந்தம் என்றும் சங்கேதசார வித்யே என்னும் சொல்லப்படுற இந்த மந்திரத்தில் முதல் ரெண்டு பீஜாட்சரங்களினுடைய விஸ்தாரமான வர்ணனையை பார்த்தோம். இப்படி சொல்லி முடிக்கிறதே போன செஷனில் அந்த ஈம் என்பதனுடைய துரிய பீஜம்னு ஏன் சொல்கிறோங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு முடித்தோம். இப்போது அடுத்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அவதாரிக்கை துர்வாச மகர்ஷி எழுதினதுக்கு இந்த வியாக்கியானகர்த்தா வைக்கிறார். அதா பரம் சங்கேதசார வித்யாயாக திருத்தீய பீஜஸ்ய உத்தாரம் காமகலா சாம்யதாம் பிரம்மாத்மகதாம் சித்ரூபதாம் ச பிரதிபாதயதி. அதா பரம் இதற்கப்புறமா சங்கேதசார வித்யினுடைய மூணாவது பீஜம் இருக்கே ஔஹுன்னு, அந்த ஔஹு என்பதனுடைய உத்தாரம் அதனுடைய வெளிக்கொணர்தலையும் அது எப்படி காமகலாவோட சாமியமானது என்பதையும் எப்படி அது பிரம்மாத்மகதமானது அதாவது பிரம்மரூபமானது என்பதையும் சித்ரூபமானது என்பதையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வரார்னு சொல்கிறார். அது சரி, இந்த காமகலா காமகலாங்கிறாளே அப்படின்னா என்ன? இந்த காமகலாங்கிறதும் ஈங்கிறதும் ஒன்றுங்கிறேள், காமகலாங்கிறேள் துரியம் கிரேள் அப்படின்னால என்ன அர்த்தம்? நிறையா சொல்கிறேள், ஏதோ புரிஞ்சாப்பில் இருக்குது ஆனால் புரியாத மாதிரி இருக்கே. காமம் அப்படின்னாக்க மன்மதன் ஆசைன்னு அர்த்தம், கலானா அவனுடைய கலை, த ஆர்ட் ஆஃப் மன்மதா, த ஆர்ட் ஆஃப் லவ்னு அர்த்தமா, இல்லை காமகலானா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போமோ இல்லையோ. ஆர்ட் ஆஃப் லவ்னு சொன்னால் அதற்கும் ஈம்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அப்பா அப்படி எடுத்துக்கப்படாது அந்த அர்த்தத்தை. இந்த காம கலாங்கிறதுல ரெண்டு பாகம் இருக்குது, காமன்னு ஒரு பாகம் இருக்குது, கலான்னு ஒரு பாகம் இருக்குது. இந்த காம கலா ரெண்டும் சேர்ந்தது காம கலா. இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இந்த டெக்னிக்கல் டேர்மோட அர்த்தத்தை நிறைய வாட்டி நம்ம காம கலா விலாசத்தை பற்றி பேசுகிற போதும் நிறையா முன்னாடி நம்மளுடைய நவாவரண கிளாஸஸ்லேயும் பேசியிருக்கோம். இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா காம அப்படிங்கிற எழு வார்த்தை எப்படி வந்திருக்கு? இக்கு ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம் ப்ளஸ் ஆ அப்படின்னு ஆனது காமன் ஆச்சு. இப்போ இந்த காமங்கிறத முதல்ல பார்ப்போம், அப்புறம் கலாக்கு வருவோம். இக்கு ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம்மு ப்ளஸ் ஆன்னு இருக்கே அதை முதல்ல பார்ப்போம். இப்போ இந்த இக்கு ப்ளஸ் ஆ என்பது பரமேஸ்வர தத்துவத்தை குறிக்கிறது. இக்குங்கிறது இந்த இடத்துல மாயையை குறிக்கிறது. மாயையோடு கூடிய ஆ என்னும் நிர்குண பரபிரம்மமானது, மாயையோடு கூடிய பரபிரம்மத்தை என்ன டெக்னிக்கல் டேர்ம் சொல்லி கூப்பிடுறோம்? ஈஸ்வரன்னு சொல்கிறோம். இப்போ இக்கு ப்ளஸ் ஆங்கிற கா எதை குறிக்கிறது? மாயையோடு கூடிய பரபிரம்மம். எந்த மாயையினது? மாயையானது பிரம்மத்திலிருந்தே உண்டாகி அந்த பிரம்மத்தையுடன் பிரம்மத்தினுடன் சேர்ந்து
அதை மறைக்கிறதோ திரோதானங்கிற காரியத்தை பண்ணுறதோ அந்த மாயையோடு சேர்ந்த பிரம்மம் மாயா சபலித பிரம்மம்னு சொல்கிறோமே. அதை எந்த அந்த மாயா சபலித பிரம்மத்தை டெக்னிக்கலாக ஈஸ்வரன்னு சொல்கிறோமோ அதை குறிக்கிறது கா. இம்மு ப்ளஸ் ஆங்கிறது இம்முங்கிறது நம்மள்ட்ட இருக்கிற அவித்யா. அவித்யானா என்ன? அனித்தியத்தை நித்தியம் என்றும் அசுச்சியை சுச்சி என்றும் துக்கத்தை சுகம் என்று நம்பி அதன் பின்னே போய் துக்கத்திலேயே ஆழ்ந்து இருப்பதும் எதுவோ அது அவித்தி. இதை தானே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோடது இல்லாததெல்லாம் நம்மளோடதுன்னு நினச்சிக்கிண்டு நம்மளோடதுங்கிறதுனால அது வேணும் இது வேணும்னு கேட்டு கலைச்சதுன்னா கேட்டது அதை எப்படி ரீட்டைன் பண்ணிக்க போகிறோம்னு பயந்துண்டு இல்லைனா நம்மளை விட்டுட்டு போயிடுமோங்கிற ஒரு பயமும் கிடைக்கலேன்னா சோகமும் துக்கமும் அடுத்த வாளுக்கு கிடைச்சா ஆத்திரமும் வெறுப்பும் இப்படி வேண்டாத பல விஷயத்தினால் நொந்து நூலாயின்னு இருக்கோம் இல்லையா அது அவித்யை. அந்த அவித்யைங்கிறது மாவை குறிக்கிறது. நம்முள்ளே இருக்கிற ஆ பரபிரம்மஸ்வரூபமான இந்த ஆத்மஸ்வரூபம் இந்த அஜ்ஞானமாகிய அவித்யோடு சேர்ந்திருக்கிற போது அதுக்கு என்ன டெக்னிக்கல் டேர்ம்? ஜீவன் பேர். இப்போ காங்கிறது ஈஸ்வரன், மாங்கிறது ஜீவன். இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லைப்பா, ரெண்டுமே இந்த நடுப்பில் இருக்க இன்னொரு ஆ, அந்த ஆங்கிற நிர்குண பரபிரம்மஸ்வரூபமே அப்படிங்கிறத குறிக்கிறது தான் காம. இக்கு ப்ளஸ் ஆங்கிறது ஈஸ்வரன், இம்மு ப்ளஸ் ஆங்கிறது அவித்யா சகிதமாக இருக்கும் இந்த ஆத்மா, இந்த குடஸ்த சைத்தன்யம்னு சொல்கிறோமே அது, எதை ஜீவன்னு சொல்கிறோமோ அது. ஜீவனும் ஈஸ்வரனும் நிர்குண நிர்விகார பரபிரம்மே அப்படிங்கிறத குறிக்கிறது காம. இப்போ இது இன்வர்டு லுக்கிங். என் உள்ளிருக்கும் ஆத்மஸ்வரூபம் பரபிரம்மஸ்வரூபம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது காம. இந்த கலாங்கிறது என்ன? இப்போ இக்கு ப்ளஸ் ஆ, இல்லு ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆ. இக்கு ப்ளஸ் ஆங்கிறது எதை குறிக்கிறது? இக்கு ப்ளஸ் ஆங்கிறது இந்த இடத்துல இக்குங்கிறது சிவ தத்துவத்தை குறிக்கிறது. சிவ தத்துவத்தோடு சிவ தத்துவமாக இருக்கும் பரபிரம்மம் பூமி தத்துவமாக இருக்கும் பரபிரம்மம். அப்போ பரபிரம்மே நிர்குண நிராகார பரபிரம்மே மாயையோடு சேர்ந்து பிரம்மா பிரம் ஆ பிரம்மாதி பிபீலிகாந்த ஜனனின்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஆ பிரம்மாதி கட்டாகாந்தம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்படி சிவாதி சிவாத் அவனி பர்யந்தம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்படி 36 தத்துவமாய் தனித்தனியாய் விஸ்வமாய் தெரிகிறதே அப்பா, அதுவும் சாட்சாத் பரபிரம்மே. இந்த பரபிரம்மே இந்த மாதிரி அத்தியாசத்தின் காரணமாக உனக்கு 36 தத்துவங்கள் அடங்கிய இந்த விஸ்வமாய் சராச்சரமாய் ஸ்தாவர ஜங்கமாய் எல்லாமாய் உனக்கு தெரியறது. அப்போ விஸ்வத்தின் காரணமாய் விஸ்வமயமாய் விஸ்வாகாரமாய் விஸ்வாதீதமாய் விஸ்வோத்தீர்ணமாய் இருக்கிறது பரபிரம்மம். இது அவுட்வர்ட் லுக்கிங். ஏன்னா வெளியில் பார்க்கும் அத்தனை திருஷ்ய பிரபஞ்சமும் சர்வம் பிரம்மமயம்னு சொல்கிறது ஜெகத். இப்போ உன்னுள்ளிருக்கும் ஜீவனும் நீ ஈஸ்வரன் எதை பூஜை பண்ணின்றிருக்கியோ அந்த பரபிரம்மஸ்வரூபமும் ஒன்றே மாயையோடு சேர்ந்திருக்கு. மாயையை விலக்கி பார்ப்பாயே ஆனால் அனைத்தும் பிரம்மஸ்வரூபம்னு தெரியும். 36 தத்துவமாய் பறந்து விரிந்து இருக்கும் இந்த விஸ்வம் இருக்கே அதுவும் பரபிரம்மஸ்வரூபம். இந்த பறந்து விரிந்து இருக்கிறத என்ன சொல்கிறோம் நம்ம? அதை தான் விமர்சம்னு சொல்கிறோம். என்னுள் பிரம்மம்னு இன்வர்டு ஜேர்னியில் போய் பிரம்மத்தில் முடிஞ்சு நம் பிரம்மம் என்று உணர்தல் எது? பிரகாஷ சக்தி. அப்போ பிரகாஷ விமர்ச சாமரஸ்யத்தை எது குறிக்கிறதோ அது காமகலா. அப்போ காமகலா சாமியதாம்னால் பிரகாஷ விமர்சத்தை குறிக்கிறதாக உன்னோட 3வது பீஜமும் இருக்குங்கிறார். அது சரி, முதல்ல இந்த ஈம்கிற பீஜம் எப்படி பிரகாஷ விமர்ச சாமரஸ்யத்தை குறிக்கிறதுன்னு சொல்லுங்கோ. இதான் சொன்னேனேப்பா, ரெண்டு விதமாக சொன்னேனே. ஈம் என்பது எப்படி உண்டாச்சுன்னுட்டு ஈங்கிறதுலேருந்து உண்டாச்சு, ஆ என்னும் எழுத்துடன் ஈ என்பது சேர்ந்து எப்படி வந்ததுன்னு உனக்கு சொல்லி இச்சாஜானா கிரியா எல்லா சக்திகளுக்கும் காரணமாக இருந்து இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம்னு சொன்னேன்.
அதில் கலாங்கிறது வந்து கொடுத்து உன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கும் அதரவே அதுவே வழி. ஏன்னா உனக்கு எல்லா காமங்களையும் கொடுக்கக்கூடியதுனா என்ன அர்த்தம், மோட்சங்கிறத கொடுக்கக்கூடியது. அதனால் மோட்சதாயகம்னா பரபிரம்மஸ்வரூபம், நீ ஆத்மஸ்வரூபமே பரபிரம்மஸ்வரூபம்னு உணர வைக்கக்கூடியதுங்கிறது காமங்கிறத குறிச்சு கொடுத்து பிரகாச விமர்ச சாமரஸ்யம் வந்து கொடுத்து. சாரதா லிப்பியில் எழுதினால் எப்படி எழுதுவே, மேலே ஒரு டாட் வச்சு அதற்கு கீழே ஒரு ஹாரிசான்டல் கோடு, அதில் அந்த ஹாரிசான்டல் கோடில் பர்பெண்டிகுலராக மிட் பாயிண்டில் ஒரு வர்டிக்கல் கோடு, அந்த வர்டிக்கல் கோடுக்கு ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு டாட்டு, அப்போ மூன்று பிந்து ஆச்சு. இந்த மூன்று பிந்துவையும் கனெக்ட் பண்ணையானால் வித் அன் இமேஜினரி லைன் அப்வர்ட் லுக்கிங் ட்ரையாங்கிள் தெரியும். இந்த ஈங்கிறது எழுதி முடிக்கிறது எப்படி, அந்த வெர்டிக்கல் லைனுக்கு கீழே ஒரு டவுன்வர்ட் லுக்கிங் ட்ரையாங்கிள் போடணும், அப்போ தான் ஈன்னு சாரதா லிபியில் வரும். அப்போ ஆக மொத்தம் இந்த ஈங்கிற ஈங்கிற வார்த்தையில் மேல் ஒரு புள்ளி கீழே இரண்டு புள்ளிகள், எதை கோடினால் சேர்த்தால் மேல் நோக்கிய ஒரு திருகோணம் கிடைக்குமோ, எது சிவம் என்னும் பிரகாச சக்தியை குறிக்குமோ அதுவும் கீழ் நோக்கிய ட்ரையாங்கிள், அது சர்வ யோனின்னு சொல்லக்கூடியதான விமர்சத்தை குறிக்குமோ அதுவும் பிரகாச விமர்ச சாமரஸ்யம் நோட்டும் சொன்னோமே. இப்போ காமகலாங்கிறது புரிஞ்சு போச்சு, காமகலாங்கிறது பிரகாச விமர்ச சாமரஸ்யம்னு புரிஞ்சு கொடுத்து சார், இந்த துரியம் துரியம்ங்கிறே அது எங்கேருந்து வந்தது, துரியம்னா என்ன அர்த்தம், இதற்கு நீங்கள் சொல்கிறீங்களே துரியம்ங்கிறதுக்கு ஏதானு அதற்கு பிரமாணம் உண்டா, இப்படியெல்லாம் நம்ம கேட்போமோ இல்லையோ. துரியம்னா என்ன, இது எல்லா உலகமே திருப்புட்டியினால் ஆனது, ஞானம் ஜாத்ரு ஜேயம் மாத்ரு மானம் மேயம், இப்படியாக திரிபுட்டியினால் ஆகி இந்த உலகத்தில் திரிபுட்டியை தாண்டியது எதுவோ அது துரியம், அது நாலாவது. அப்போது திரிபுட்டியினோட சமஷ்டியாகவும் திரிபுட்டியை தாண்டியதாகவும் எது இருக்கோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், அதை துரியம் நாலாவதானதுன்னு சொல்கிறோம். அப்படி நாலாவதாக இருக்கிறதுங்கிறது எதை குறிக்கிறது, இந்த மூன்றையும் தாண்டியதுன்னு கேட்டால் என்னத்தை குறிக்கிறது, இந்த மூணுங்கிறது எப்போ இருக்கோ அது இருக்கிற வரைக்கும் நான்வர்த்தன் விஸ்வம்னு ஒன்று இருக்குது, அதை தவிர பரபிரம்மம்னு ஒன்று இருக்குங்கிற எண்ணமானது இருக்குது. இந்த நான்வர்த்தன் இருக்கேங்கிற துவைத்தம் இருக்கும் வரையில் துக்க நிவிருத்தியும் சுகப்பிராப்தியும் ஏற்பட போகிறதில்லை. அந்த அத்வித்திய நிலைமை வரும்போது மட்டுமே சுகப்பிராப்தி ஏற்பட போகிறது. அப்போ அது எப்போ வரும், நானும் பரபிரம்மஸ்வரூபம் பார்க்கும் அனைத்தும் பரபிரம்மஸ்வரூபங்கிற உணர்வு ஏற்பட்டா தானே. அப்போ அதைத்தானே ஈங்கிறது சொல்கிறதுன்னு இப்போ தானே சொன்னேன், அதனால் இது துரியமாச்சு. பிரமாணம் காட்டையானால் பல உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்குப்பா துரியம்னா என்னன்னு, மாண்டூக்கியோ உபனிஷத்து சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் இது எதை சொன்னாலும் எல்லாத்துலேயும் இந்த துரியம்ங்கிறது வர்ணிக்கப்பட்டிருக்கு. மாண்டூக்கியம் சொல்கிறது நாந்த பிரக்யம் ந பகிஷ்பிரக்யம் ந உபயதா பிரக்யம் ந பிரஜான கனம் ந பிரக்யம் ந அப்ரக்யம் அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ரிஹ்யம் அலக்ஷணம் அச்சித்யம் அவ்யபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யய சாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்ம ச விஜ்ஞேயா. பா இந்த சதுர்த்தம்னு சொல்கிறாளே துரியம், ச ஆத்மா அதுதான் உன்னுடைய ஆத்மா, அதுதான் பரபிரம்மம் ச விஜ்ஞேயா, இது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படி விசேஷமா, ஏன் உணர்வினால், ஏன் உணர்வினால அறிய முடியும், அதுக்கு டெஃபினேஷன் சொல்கிறேன் கேளு. ந அந்த பிரஜம் பிரஜான கான்ஷியஸ்னஸ் உள்ளுணர்வுன்னு எடுத்துப்போம், இது உள்ளுணர்வு இல்லை வெளியுணர்வு இல்லை, உள்ளுணர்வும் வெளியுணர்வும் சேர்ந்தது இல்லை, உணர்வுன்னு தனியாக சொல்ல முடியுமா முடியாது, உணர்வுகளின் கூட்டம்னு சொல்ல முடியுமா முடியாது, ஓஹோ அப்போ உணர்வு இல்லாததுன்னு சொல்லணுமோ சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்கிறது, காண முடியாதது அதிருஷ்டம் அவ்யவஹாரியம். அவ்யவ அதிருஷ்டம்னா பார்க்க முடியலன்னா என்னென்னா மனசினாலும் அதை தொட முடியாது. அவ்யவஹாரியம்னா புரிந்து கொள்ள முடியல, இன் அன்இன்ஃபெரபிள்னு அர்த்தம். அவ்யவஹாரியம் அக்ரஹியம் நம்மளால் அதை ஒரு விதமாக நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்க முடியல, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியலை. அக்ராஹியம் அலக்ஷணம் இதுக்கு லக்ஷணம் சொல்ல முடியல, இல்லையே சார்
சத்து சித்து ஆனந்தம்னு லக்ஷணம் சொல்கிறா, நீங்கள் அலக்ஷணம்னு சொல்கிறதே வேதம் அப்படி அர்த்தம் எடுத்துக்கப்படாதுப்பா. அலக்ஷணமாக உன்னுடைய இந்திரிய கோச்சரமான லக்ஷணம் சொல்ல முடியல். லக்ஷணம்னா என்ன, எது எதை டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டுறதோ அதை லக்ஷணம்னு சொல்கிறோம். தர்க்கசாஸ்திரத்தில் சொல்கிறதே சொல்லுவா, ஒரு பசுமாடு இருக்குது, பசுமாடை எப்படி எது பசுமாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்குறாள்னா, வெள்ளையாக இருக்கும்னு கேட்டால் பால் கூட தான் வெள்ளையாக இருக்குது. நாலு கால் இருக்கும்னு சொன்னால் ஆடு கூட தான் நாலு கால் இருக்குது. ரெண்டு கொம்பு இருக்கும்னு சொன்னால் ஆட்டுக்கும் இருக்குது. அப்போ டிஸ்டிங்விஷிங் லட்சணம் என்ன, பசுமாட்டுக்கு கழுத்தில் ஆடுற தசை இருக்குது, அது வேறு எந்த மிருகத்துக்கும் இல்லை. அப்போது வெள்ளையாகவும் கழுத்தில் ஆடுற தசை எது இருக்குதுன்னு லட்சணம் சொல்கிறோமோ அதுதான் பசுமாடு. கழுத்தில் ஆடு தசை உள்ள நாலு கால் கொண்ட ரெண்டு கொம்பு கொண்ட மிருகம் எதுவோ அதுதானே பாருது. அப்படி விசிஷ்டமாய் இதை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாதுன்னு எது தனியாக்கி காட்டுகிறதோ அதை லக்ஷணம்னு சொல்கிறோம். அப்படி சத்து சித்து ஆனந்தம்ங்கிற லக்ஷணம் பிரம்மத்துக்கு இருக்கிறது உண்மை. இந்த இடத்துல அலக்ஷணம்னு சொன்னால் உங்களால் மைண்டில் அதை டிஸ்கிரைப் பண்ண முடியல, மனத்துக்கு எட்டும் அளவில் அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாததினால் அலக்ஷணம் அச்சித்தியம் யோசித்து கண்டுபிடிக்க முடியலை, அவ்யபதேஷ்யம் டிஸ்கிரைபே பண்ண முடியல. என்னது பின்னது, ஏகாத்ம பிரத்ய சாரம், ஆத்மஸ்வரூபமாக மட்டுமே இருக்கு பிரபஞ்சோபசமம். இந்த அத்தனை பார்க்கும் திருஷ்ய பிரபஞ்சத்தை தாண்டியதாகவும் சாந்தம், சாந்தம்னா எல்லாம் அடங்கிய நிலைமை. எந்த இடத்தில் போய் எல்லாம் அடங்குறதுன்னு தான் என்ன, அத்தனை இந்திரியங்களும் மனசும் வாக்கும் அடங்கி நிற்கிறதோ அது சாந்தம், சிவம், பரம மங்களம். என்ன பரமானந்தத்தை கொடுக்கறதுனால பரம மங்களம், சிவம்னாலே பரமானந்தம்னு அர்த்தம். அத்வைத்தம், இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கிறது சதுர்த்தம். அதை காண்பித்து கொடுப்பதே ஈமென்னும் துரிய பீஜம். இவ்வளவெல்லாம் சொன்னாலே இப்போ இதுக்கு இதை சொல்கிறேன், நீங்கள் இப்போ அவும் பற்றி சொல்ல போ அவுஹூ பற்றி சொல்ல போகிறேன்னு நினச்சேன். ஏன்னா ஆமாம், அவுஹு தான் சொல்ல போகிறேன். இவர் என்ன சொன்னார், காமகலா சாமியதாம் பிரம்மாத்மகதாம் சித்ரூபதாம் ச பிரதிபாதயதீன் அருள்யோ. அப்போ காமியகலா சாமியம், காமகலா சாமியம்னா என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு, அதுவும் அவுஹூவும் ஒன்றுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கணும். அதுதான் அதுவும் இன்னொரு துரியம்ங்கிறத காமிச்சு கொடுக்கணும். அதனால் துரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம். பிரம்மாத்மகதாம்னா பிரம்மஸ்வரூபமாகவும் சித்ஸ்வரூபமாகவும் இருக்குன்னு காட்டணும். எப்படி, இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. யத்தே தேவி திருத்தீய பீஜமனல ஜுவாலாவலி சந்நிபம் சர்வாதார துரிய பீஜமபரம் பிரம்மாபிதாசப்திதம் மூர்தன்யந்த விசர்க பூஷித மகாகௌராத்மகம் தத்பரம் சம்வித்ரூபம் அனந்திய துல்லியமஹிம ஸ்வாந்தே மம த்யோததாம் யது தே தேவி திருத்தீய பீஜம். அம்மா, எந்த உன்னுடைய மூன்றாவது பீஜமானது, எது மூன்றாவது பீஜம், ஐம் ஈம் ஔஹு என்பதில் மூன்றாக இருக்கும் ஔஹு என்ற பீஜமானது எப்படி இருக்குது, அனல ஜுவாலாவலி சந்நிபம், நெருப்பினுடைய ஜுவாலையின் வரிசைகளின் ஒளியை ஒத்த ஒளியாய் இருக்கு. மேல 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 ஒளி பிழம்பா இருக்கு. அக்னியினுடைய ஜுவாலா எப்படி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும் அதுல. அக்னிங்கிறது என்ன பண்ணும், எரிக்கிற சக்தி, வெறும் ஒளி மட்டுமா, ஒளி சூடு எரிக்கிறதுன்னு காரியம் பண்றதுல சரியா இருக்கு. அப்படியாப்பட்ட எதை கொடுத்தாலும் சுத்தமாக்க ஆக்கும் தன்மை கொண்டிருக்கே அந்த அக்னியினுடைய ஜுவாலை, அதனுடைய ஃப்ளேம், அதனுடைய ஆவளி வரிசை சந்நிபம், அதை ஒத்த ஒளி. என்னது இது, சர்வாதார துரிய பீஜம் அபரம். இதற்கு பலவிதமாக அர்த்தம் சொல்லலாம். சர்வாதாரா அப்படின்னாக்க எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கும் துரிய பீஜம். எது, ஈம். ஏன், இப்போத்தானே சொன்னோம், இந்த ஈங்கிறதுலேருந்து தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் வாமாஜேஷ்டா ரௌத்ரி இச்சா ஜானா கிரியா ரஜஸ்தம சத்துவம் சத்துவம் சர்வமும் இங்கேருந்து தானே வந்தது. அப்படியாப்பட்ட சர்வாதார எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கும் துரிய பீஜம் இருக்கே ஆபாரம், அதை போல இதுவும் இன்னும் ஒரு துரிய பீஜம். அது எப்படி சொல்ல போகிறோம்.
இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். சர்வாதார அப்படின்னால் சர்வாதாரம்ங்கிறது என்ன? எல்லாவற்றிற்கும் ஆதாரம். எல்லாவற்றிற்கும் ஆதாரம்னா என்ன அர்த்தம்? எங்கேந்து எல்லாம் உற்பத்தியாரதோ அது எல்லாவற்றிற்கும் ஆதாரம். எங்கேந்து எல்லாம் உற்பத்தியாரதோ அதை என்ன சொல்லுவோம்? சர்வயோனின்னு சொல்லுவோம். சர்வயோனின்னு சொன்ன மாத்திரத்தில் யோனின்னு உடனே நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஞாபகம் வரும். ட்ரையாங்கிளால் குறிக்கப்படும் அக்ஷரம் எது லிபியில்? ஏ. எதேகாதசமாதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம் பிரம்மாண்டாதி கடாகாந்தம் ஜகத்யத்யாபித்தி திருஷ்யதே. இது சொல்கிறது வாமகேஸ்வர தந்திரம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? எது ஏகாதசம் ஆதாரம் பீஜம், பதினோராவதாவது பீஜம் எதுவோ அது எப்படி இருக்குது? கோணத்ரயோத்பவம், முக்கோணத்திலிருந்து உண்டானது. அப்போ முக்கோணம் ஒன்று போட்டால் ஏ என்னும் எழுத்தை குறிக்கிறது. அந்த ஏ எதை குறிக்கிறது? இந்த அனைத்து உலகங்களின் உற்பத்தி ஸ்தானமாக இருக்குது. அனைத்து உலகம்னா எதெல்லாம்? பிரம்மாண்டாந்தி கட்டாகாந்தம், பிரம்மாண்டத்தில் ஆரம்பித்து கட்டாகம்னாக்க நம்ம ஆற்றில் இருக்கிற மண் ஷட்டி, அதுதான் கடாயின்னு மாறிடுச்சு. தமிழில் இப்போ சொல்கிறோம் கடாயின்னு. கடாயினா என்ன? கட்டாகம். கட்டாகம்னா என்ன? மண் ஷட்டி. மண் ஷட்டி முதல் எது லோயஸ்டாக இருக்க முடியுமோ அது மண் ஷட்டி. செய்யப்பட்ட ஒரு விஷயம் லோயஸ்டானது இந்த டினாமினேட்டர். அந்த கட்டாகத்திலேருந்து ஆரம்பித்து பிரம்மாண்டம் வரைக்குமா என்னெல்லாம் இந்த திருஷ்ய பிரபஞ்சமாக இருக்கோ அத்தனையாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த சர்வாதாரமாக இருக்கும் ஏகாரம். ஏன்? அதுதான் திரிகோணத்தின் மூலம் குறிக்கப்படும் எழுத்து. அப்படி இருக்கிற இந்த ஏகாரத்திலிருந்து துரியம் பீஜம் நாலாவதாக இருக்கிற பீஜம் எப்படி? ஏ ஐ ஓ ஔ நாலாவதாயிடுது இல்லையா? இப்போ ஏயிலிருந்துனா ஏயையும் சேர்த்துக்கணும். சர்வாதார துரிய பீஜம் அபரம் பிரம்மாபிதா சப்திதம். அபரம் பிரம்மனா சகுண சகுண பிரம்மம்னு அர்த்தம். பரம்பிரம்மான்னு எடுத்து யூஸ் பண்ணுற இடத்துல நிர்குண பரபிரம்மத்தை குறிக்கிறது. அபரம் பிரம்மங்கிறது சகுண பிரம்மம். ஏன் சகுண பிரம்மம்? பிரகாச விமர்ச சாமரஸ்யம்னு சொல்கிற போது தர்மம் தர்மின்னு ரெண்டு, தர்மியினுடைய தர்மமாக பரதேவதை இருக்கா, தர்மியாக பரமேஸ்வரன் காமேஸ்வரன் இருக்கார்னு சொல்லி அவளோட சாமரஸ்யம் காமேஸ்வரனை குறிக்கிறதுக்கு மேல் நோக்கிய ட்ரையாங்கிள் போட்டேன், காமேஸ்வரியை குறிக்கிறதுக்கு கீழ் நோக்கிய ட்ரையாங்கிள் போட்டேன்னு சொன்ன மாத்திரத்தில் சகுணம் வந்துடுத்தே அந்த குணம் தர்மங்கிற குணம் கொண்ட தர்மியான பிரம்மம் இருப்பதினால் அபரம் பிரம்ம. முதல்ல சொல்றதே எல்லாவற்றிற்கும் ஆதாரமான துரிய பீஜம், அப்புறம் இன்னொரு துரிய பீஜம்ங்கிறதே அப்போ எப்படி அர்த்தம் சொல்வேள்? பிரம்மாபிதா சப்திதம், அதுதான்ப்பா பிரம்ம ஸ்வரூபம். அதையே தான் பிரம்மம்னு சொல்கிறோம். அன்குவாலிஃபைடாக பிரம்மம்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது அர்த்தம் சொல்கிறது சர்வாதார துரிய பீஜம் அபரம். சர்வாதாரமான ஏகாரத்திலிருந்து நான்காவதாக இருக்கும் பீஜமான அவுகாரம் அது அபரம் பிரம்ம அப்படின்னா சகுண பிரம்மஸ்வரூபமாய் ஸ்வரூபம் என்று சொல்லப்படுவதும். அபரம் பிரம்மனாக சர்வகுண சம்பன்ன விஸ்வரூப விஸ்வாதீத உபாசனா கோச்சரமாக எந்த பிரம்மம் இருக்கோ அதை அபர பிரம்மம்னு சொல்கிறோம். இது வேதாந்தங்கள்லையும் சொல்கிற வழக்கம். அப்படி இருக்கிற அவுகாரம் அது எப்படி இருக்கு? மூர்தன்யாந்த விசர்க பூஷித மகா அவுகாராத்மகம். மூர்தன்யாந்த, இந்த இடத்துல ரெண்டு விதமாக வித்தியாசமாக அர்த்தம் பண்ணுறா. சம்ஸ்கிருதத்தில் பாஷ்யம் எழுதினவர் ஔம் அப்படின்னு இந்த பாஷ்யம் பண்ணியிருக்கார். மூர்தனின்னு இந்த இடத்துல அனுஸ்வாரத்தை சொல்லி காமகலா சாமரஸ்யம் மேலே பிந்து வச்சாதான் பிரகாஷம் வர முடியும், அதனால் பிந்து அங்கே இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கார். பட் ஔம்ங்கிறது வந்து பிராசாத பராம்பா பீஜமாகிடுறதுனால பாலா பீஜமாய் ஆக முடியாததினால் ஔஹு என்பதே சங்கேதசார வித்தியங்கிறதுனால அப்படி பாஷ்யத்துக்கு அர்த்தம் சொல்லாமல் நம்ம வித்தியாசமாக அர்த்தம் சொல்கிறோம். மூர்தன்யாந்த விசர்க பூஷித. மூர்தனி அப்படிங்கிறது மூர்த்னி அப்படிங்கிறது ச ஷ
சா அப்படி ஷாவையும் சாவையும் குறிக்கும். ஷாங்கிறது மூர்த்தனி. அந்த மூர்த்தனியின் எண்டில் இருக்கும் எழுத்து என்ன, ஷாவின் முடிவில் என்ன இருக்குது, சா இருக்குது. அப்போ சாவோடும் விசர்க்கம்னாக்க ரெண்டு டாட் போட்டு அஹான்னு சொல்கிறோமே அது. இப்போ இசோடும் அஹாவோடும் சேர்ந்த பூஷித, அதனால் அலங்காரம் பண்ணப்பட்ட மகா அவுகாராத்மகம். இது சாதாரணமான அவு இல்லைப்பா, இது ரொம்ப ஒசந்த அவு, அதனால் மகா அவு. அப்போ என்னாச்சு, இஸ்ஸு அவு விசர்க்கம் போட்டால் சௌஹூன்னு ஆயிடுச்சு. இந்த சௌஹுங்கிற பீஜம் சார், இவர் இப்போ அவுஹுவை பற்றி பேசுகிறாரா சௌஹுவை பற்றி பேசுகிறாரா? இது வரைக்கும் சொன்ன எல்லாத்துலேயும் ஐ மாத்திரம்தான் கிளியராக இருந்தது, மற்றதுலலாம் ஈமை சொல்கிறாரா க்ளீமை சொல்கிறாரான்னு சந்தேகம் வருது. இங்கே அவுஹை சொல்கிறாரா சௌஹுவை சொல்கிறாரான்னு அப்பா உண்மையில் பார்க்க போனால் ரெண்டும் அபேதம். சௌஹுன்னு சொன்னாலும் அவுஹுன்னு சொன்னாலும் ஒன்று தான், அதனால் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறார்னு எடுத்துக்கணும். ஈமையும் க்ளீமையும் சேர்த்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்லோகம் பண்ணுறார். அவுகுவையும் சௌகுவையும் சேர்த்து தான் இங்கே பூஜை பண்ணுறார். இங்கே அவுகுன்னு ஆரம்பித்து சௌகுவையும் சேர்க்கிறார், பிரிக்க முடியாதே. அதனால் இஸ்ஸோடையும் விசர்க்கத்தோடையும் சேர்ந்தால் அவுகாராத்மகம்னு சொல்கிறதே அவுக்கு பிராதானியம் கொடுக்குறார். ஆனால் அது சௌங்கிற ரூபமாக இருக்குங்கிறத விட்டுட முடியாதே, அதனால் அப்படி சொல்கிறார். சரி சார், நீங்கள் என்ன சொன்னீள், இன்னும் ஒரு துரியம்னு சொன்னேள், இதை இந்த ஈம்ங்கிறது காமகலா சாமியம்னு சொன்னேள், இப்போ வெறும் இஸ்ஸு அவ்வு ஆஹா போட்டுட்டா காமகலா சாமியம் எங்கேருந்து வந்தது? அப்பா ரெண்டு புள்ளி வச்சா அதற்கு என்ன பேர் சொன்ன, விசர்க்கம்னு சொன்னேன். விசர்க்கம்னா ஒன்று விரிவடைந்து பலவாக ஆவதை விசர்க்கம் என்னும் வார்த்தை குறிக்கிறது. அப்போது அதுதான் விமர்சத்தை குறிக்கும் எழுத்து. இந்த விசர்க்கம் விமர்சத்தை குறிக்கிறது. அவுங்கிறது சாமரஸ்யத்தை குறிக்கிறது. சாமரஸ்யமும் விசர்க்கமும் இருக்கிற போது பிரகாசம் ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டுடுப்பா. அவுஹுன்னு சொன்ன மாத்திரத்தில் விசர்க்கம் எப்பொழுது சாமரஸ்யத்தை குறிக்கிறதோ, விசர்க்கம் எப்பொழுது விமர்சத்தை குறிக்கிறதோ, அவு எப்பொழுது சாமரஸ்யத்தை குறிக்கிறதோ, அவுஹுன்னு போட்ட மாத்திரத்திலேயே பிரகாச விமர்ச சாமரஸ்யம் வந்துடுத்து. அதனால் அவுஹுங்கிறது காமகலா பீஜம் போல் மற்றொரு துரியமே, அது அபர பிரம்மமே. அது சரி, இப்போ சௌஹுன்னு போட்டிருக்கேளே, அதில் இந்த இஸ் இல்லாமல் அவுஹுக்கு இப்போ சொன்னேள். இப்போ இந்த அவுஹுங்கிறது எப்படி பிரம்மாத்மகதாமா ஆச்சு? இப்போ இந்த பிரகாச விமர்ச சாமரஸ்யங்கிறத அப்போ எதை குறிக்கிறது, நிருபாதிக சம்பித்தை குறிக்கிறது. அதோட இஸ்ஸுங்கிறது சேர்ந்த உடனே சௌஹுன்னு ஆரம்பித்த உடனே காமேஸ்வர காமேஸ்வரியாக இருக்கிற பராசக்தி ஸ்வரூபமான பராவை குறிக்கிறது. அதனால்தான் பராபீஜம்னு சௌஹுக்கு பேர். அப்போது அவுஹுங்கிறத மாத்திரம் எடுத்துட்டா அது என்னது, நிருபாதிக சம்பித்து. அது பிரம்மம் காமேஸ்வரஸ்வரூபமாக இருக்கும் பிரகாசக்தியை குறிக்கிறது. அதனால்தான் பிரம்மாபிதா சப்திதம் பிரம்மாத்மகதம். அதில் சித்ரூபம் எங்கேயும் வந்தது, இஸ்ஸு சேர்ந்திருக்கே சௌஹுனான உடனே சித்ஸ்வரூபமாகவும் இருக்குது. சித்துங்கிறது சக்தி, அதனால்தான் பராசக்தி, அதனால் பராபீஜம். அதை தான் அடுத்தது சொல்கிறார், தத்து பரம், அந்த பரம் சர்வோத்கிருஷ்டமான சம்வித்ரூபம். சம்வித்துங்கிறதே சிச்ஸ்வரூபம், எப்படியாப்பட்ட சிச்ஸ்வரூபம், நிருபாதிக சம்வித்து. உபாதி சகிதமான சக்திக்கு யோகினின்னு பேர். உபாதினா என்ன, எதுவானது எதன் ஒன்றில் அருகில் இருந்து தன்னுடைய குணத்தினால் எதன் அருகில் இருக்கிறதோ அதை லிமிட்டடாக காட்டுறதோ அதற்கு உபாதின்னு பேர். எக்ஸாம்பிள் சார், புரியலை. ரெட்டு புஷ்பத்தை ஸ்படிகத்துக்கு மேலே வச்சா ரெட்டு புஷ்பமானது ஸ்படிகத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து ரெட்டான கலரை எது ஸ்படிகத்தில் இல்லையோ அதை ஸ்படிகத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சு ரெட்டு கலர் ஸ்படிகம்னு ஒரு லிமிட்டேஷனை கொண்டு வருதோ இல்லையோ, அப்போ அந்த ரெட்டு புஷ்பங்கிறது உபாதி. தனித்து இருந்தும் சேர்ந்து இருப்பது போல் இருந்து எதன் ஒன்றன் குணம் ஒன்றை ஏற்றி காட்டுகிறதோ அதற்கு உபாதின்னு சொல்கிறோம். நிர்குணமான பிரம்மத்துக்கு உபாதி கிடையாது. நிர்குணமான சம்பித்துனா நிருபாதிக சம்பித்துனா என்ன அர்த்தம்னா, சர்வசக்தி ஞானமாக இருக்குது.
சர்வச்சித் ஸ்வரூபமாக இருக்கு. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கும் சித்தா எது இருக்கிறதோ அது நிரூபாதிக சம்பித். அப்படி நிரூபாதிக சம்பித்தா இருக்கிறது தான் காமேஸ்வரன்னு சொல்கிறோம். சம்வித் ரூபம், அதனால் இந்த அவுகாராத்மகம் என்னாச்சு, அவுகாரம் என்னாச்சு, அப்பா ஔஹுங்கிறது சம்வித் ரூபம் அனன்ய துல்லிய மகிமா. இதைப்போல் இன்னொன்னுக்கு இன்னொன்று இருக்கானா இல்லைப்பா. அனன்ய துல்லியம், இதுக்கு சமமாக இன்னொன்று இல்லை. எதில்? இதனுடைய மகிமையில். அப்படியாப்பட்ட அம்மா, உன்னுடைய திருத்தீய பீஜமான ஔஹுவானது ஸ்வாந்தே என் மனத்தில் தியோததாம், ஒளிபெறட்டம் அம்மா. அம்மா, என்னுடைய கண்களின் முன்னால், நான் கண்ணை மூடியோன்னே என் மனக்கண்ணின் முன்னால் இந்த ஓ ஔஹு என்னும் எழுத்தானது ஒளிபெற்று நின்று என்னுள் ரீங்கரித்து அம்மா என்னை ஆட்கொள்ளட்டம்னு அம்பாளை பார்த்து கேட்குறார். யத்தே தேவி திருத்தீய பீஜமனல ஜ்வாலாவலி சந்நிபம் சர்வாதார துரிய பீஜமபரம் பிரம்மாபிதா சப்திதம் மூர்தன்யாந்த விசர்க பூஷித மகா கௌராத்மகம் தத்பரம் சம்வித் ரூபம் அனன்ய துல்லிய மஹிம ஸ்வாந்தே மம தியோததாம். சொன்ன உடனே இந்த பாலாவினுடைய மூன்றாவது பீஜத்தை பராசக்தி ரூபமாக எப்படி நமஸ்காரம் பண்ணுறதுன்னு பார்த்தார். சரி, அது ஒன்று பண்ணுவோம். இந்த பராபீஜம் என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம்னுட்டு நம்மளுக்கு சொல்கிறார். நம்ம முன்னாடி சொல்கிறதே இந்த ஐம் ஈம் ஔஹூவில் இந்த ஔஹுங்கிறது கிரியாசக்தியை குறிக்கிறதுன்னு சொன்னோம். சில தந்திர சாஸ்திரங்களில் ஈம்ங்கிறது கிரியாசக்தியையும் ஔஹுங்கிறது இச்சாசக்தியையும் குறிக்கிறதுன்னு சொல்லுவாளாக இருக்கும். இப்போ நம்ம ஏன் அப்படி சொன்னோம், நம்ம என்ன வந்து சாஸ்திரங்களெல்லாம் விட ரொம்ப புத்திசாலியா அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சாஸ்திரத்தில் தூர்வாசர் இந்த ஸ்லோகத்துலேருந்து பார்த்தேன்னா கிரியாசக்தி, கிரியாசக்திங்கிறது என்ன, படைத்தல் காத்தல் அடித்தல் என்னும் அனைத்து கர்மங்களையும் காரியம் பண்ணுறதா இருக்குங்கிற காரிய பிரம்மங்கிறத குறிக்கிறாருங்கிறதுனால நம்ம அப்படி அர்த்தம் சொன்னோம். இப்போ என்ன சொல்ல வரார், பராசக்தி ரூபேன. இது பராசக்தினா பராசக்தி, இதை தாண்டி ஒரு சக்தி இல்லை. இப்போ அந்த சக்தி என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனையும் பண்ணக்கூடியதாக அதுதான் இருக்கணும், அதுதானே கிரியை, அதுதான் இப்போ சொல்ல போகிறார். சர்வம் சர்வத ஏவ சர்க்கசமயே காரியேந்திரியாண்யந்தர தத்த திவ்ய ரிஷிக கர்மபிரியம் சம்யஷ்ணுவானா பரா வாகர்த்தவியவஹார காரணதனு சக்திர் ஜகத்வியாபினி யத் பீஜாத்மகதாம் கதா தவ சிவே தன்னௌமி பீஜம் பரம். தத்து பீஜம் நௌமி, அந்த பீஜத்தை நமஸ்காரம் பண்ணுறேன். பரம் பீஜம், எதை தாண்டி வேறொன்றையும் சொல்ல முடியலையோ என்னால், அப்படியாப்பட்ட பீஜம். எப்படியா என்ன பீஜம், பரா பீஜம், அதனால் பரான்னு முன்னாடியே போட்டுட்டார். அம்மா பராசக்தி சர்வம் சர்வதையேவ சர்க்கசமயே. சர்க்கசமயம்னா என்ன, சர்க்கம்னாக்க படைத்தல்னு அர்த்தம். இந்த சர்க்கம்ங்கிற படைத்தலினால் விசர்க்கம், விசேஷமாய் பல விஷயங்கள் வெளியில் வருது. விசேஷேன சர்க்கம் விசர்க்கம். சர்க்கசமயே சர்வதா சர்வம் சம்யஷ்ணுவானா அப்படின்னு அன்வயம் பண்ணணும். சர்க்கசமயே படைக்கும் காலத்தில் சர்வதா எல்லா இடத்திலும் மங்கிங்கெனாதபடி எங்கும் இருக்கும் சர்வம் அனைத்தையும் சம்யஷ்ணுவானா நன்றாக படைக்கிறாள். நன்றாக படைக்கிறதுனா எப்படி, படைச்சதெல்லாம் இருக்கே அதன் உள்ளெல்லாம் காரியேந்திரியாண்யந்தர, அதன் உள்ளெல்லாம் காரிய இந்திரியங்களை வைக்கிறா. காரிய இந்திரியங்கள்னா என்ன, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு. இந்த கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் உள்ளே வச்சுவிட்டு என்ன பண்ணுறா, வெறும் இந்திரியங்கள் வச்சா அதெல்லாம் ஜட வஸ்துவாச்சே, அதன் உள்ள ஒரு சக்தியை கொடுக்கணுமே, அதுக்கு ஒரு கர்மாவை சொல்லித்தரணுமே, இந்த கர்மா பண்ணுற சாமர்த்தியத்தை அதுக்கு கொடுக்கணுமே. தத்த திவ்ய ரிஷிக கர்மபிஹி இயம் சம்யஷ்ணுவானா. தத்து தத்து அந்த அந்த திவ்ய உசந்ததாக இருக்கக்கூடிய, ஏன் உசந்தது, இந்திரியங்களினுடைய சக்தியினால்
அந்தர்முக பிரவருத்தியாய் மனத்தையும் இந்திரியங்களையும் கொண்டு செல்லும் பொழுது அகண்டாகாரமான ஆத்மகோச்சர பிரவருத்தி ஏற்படுறது. இந்திரியங்கள் அதற்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். அதனால் திவ்யமானவைகள் ஹிருஷிகம்னாக்க இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்த ரிஷிகளுடைய ரிஷிக கர்மபிகி அவைகளினுடைய காரியத்தினால் காரியேந்திரியங்களை படைப்பித்து, அதாவது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்பதை தான் படைத்த அனைத்து உயிரினங்களிடத்திலும் கொண்டு வந்து செலுத்தி அவற்றின் உள் அந்தந்த இந்திரியங்களினுடைய கர்மபீகி அவைகளினுடைய காரியங்களினால் சம்யஷ்ணுவானா நன்றாக படைத்து. அது என்ன சார் காரியம்? ஞானேந்திரியமாக இருந்தால் சப்தஸ்பர்ச ரூப ரச கந்த. கர்மேந்திரியமாக இருந்தால் என்ன? வச்சன ஆதான கமன விசர்க ஆனந்த அப்படின்னு சொல்கிற அஞ்சு ஞானேந்திரியத்தினுடைய கர்மாக்கள், அஞ்சு கர்மேந்திரியங்களோட கர்மாக்களை அதன் உள் சேர்த்து சம்யஷ்ணுவானா நன்கு படைத்தவளாய் பரா பரா என்னும் இந்த தேவியானவள் பரா பீஜமானவள் என்ன பண்ணுறா? வாகர்த்தவ்யவஹார காரண தனுஹு வாச்சாம் அர்த்தானாம் ச யோ வியவஹார பிரவிருத்திஹி தத்ர காரணம் தனுஹு யஸ்யாஹ. சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம். சப்த பிரபஞ்சம்னா என்ன, அர்த்த பிரபஞ்சம்னா என்ன சார்? சப்தம்ங்கிறது யானை, அர்த்தம்ங்கிறது என்ன? கருப்பா குண்டாய் உயரமாய் காது பெருசாய் கண்ணு சின்னதாய் வால் மெல்லிசாய் நாலு கால்களுடன் எப்பவும் கால ஆட்டிண்டு ஒரு பெரிய துதிக்கையுடன் அந்த துதிக்கையை எப்பப்பார் ஆட்டிக்கிண்டு இருக்கே ஒரு மிருகம். எந்த மிருகம் ரொம்ப புத்திசாலியோ, எந்த மிருகமானது தன்னுடைய குட்டிகளை சம்ரக்ஷணம் பண்ணுறதுல ரொம்ப சாமர்த்தியமாக இருக்குமோ, இப்படி எவ்வளவு விஷயம் நம்ம மனசில் ஞாபகம் வருது. யானைன்னு ஒரு வார்த்தையை கேட்டோம் ஐயா, அதற்கு பின்னாடி எத்தனை நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது, அது அர்த்த பிரபஞ்சம். இந்த சப்த பிரபஞ்சம் சைஸில் ரொம்ப பெருசு. ஏன்? யானையும் பேள், எலிஃபெண்ட்டும் பேள், ஆனா அப்படின்னு சொல்லுவேள் மலையாளமாக இருந்தால், அப்படி பலவித பாஷைகளில் கஜம்னு சொல்லுவேள். சம்ஸ்கிருதத்திலே தான் அதற்கு எத்தனை பேர், ஹஸ்தி தீபம் என்னென்னமோ பேர் சொல்கிறேள். அப்படி சப்த பிரபஞ்சமானது ரொம்ப பெருசு. இந்த சப்த பிரபஞ்சமாகவும் அர்த்த பிரபஞ்சமாகவும் இருக்கும். அதற்கு என்ன, அப்படி எப்படி இருக்கா அம்பாள்னா, அதனுடைய காரண தனு சப்த பிரபஞ்ச வா கர்த்த வியவகாரம், அதனுடைய சம்பந்தம், அதனுடைய பிரவிற்த்தி, பிரவிற்த்தினா ப்ராக்ரஸ், அதனுடைய அதனுடைய எஃபெக்ட்னு வச்சுப்போமே. இந்த வாக்கர்த்த பிரவிற்த்தி இருக்கே அதனுடைய காரண தனு, அதற்கு காரணமான உடல் யாருடையதோ அப்படின்னா நிறுத்தம், அதற்கு காரணாபூதமாக இருப்பவள் யார்? பரதேவதை. சப்த பிரபஞ்சமாகவும் அர்த்த பிரபஞ்சமாகவும் அதனுடைய சம்பந்தமாகவும் அதனுடைய பிரவிற்த்தியாகவும் இருப்பவளாகி இருக்கிறதம்மா உன்னுடைய அந்த பீஜம், பராபீஜம். அது என்னது? சக்திஹி பராசக்தி. அது அப்படியாப்பட்ட சக்தி அப்படி இருக்கு, ஜகத்து வியாபினி, இந்த உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா இந்த உலகம்ங்கிறது திருப்புட்டி, காரியம் காரணம் கர்த்தா, ஞாத்ரு ஞானம் ஞேயம், வாச்சியம் வச்சனம் வக்தா, இப்படி எந்த பார்த்தாலும் மூன்றாக இருக்கும் இந்த திருப்புட்டியான உலகமாய் வியாபிச்சிருக்கு, விஸ்வமயமாய் இருக்கு. விஸ்வமயமாக இருக்குங்கிறது மட்டும் உண்மையானால், எத் பீஜாத்மகதாம் கதா, அந்த விஸ்வம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. ஒரு மரம் முளைக்கணுமானால் அந்த மரத்துக்கு ஒரு விதை தேவை. இந்த விதையானது அதிலிருந்து வந்த முளையின் காரணமாக தண்ணி எல்லாம் விட்டாக்க அது அந்த சரியான நேரம் வரபோது அது பெரிய விருட்சமாக வளர்றது. அப்படி இந்த ஜெகத் வியாபினியாக இருக்கியேமா, அந்த ஜெகத் வியாபினியாக மட்டும் இல்லை இந்த பீஜம், இந்த ஜகத்துக்கு பீஜமாகவும் இருக்கு. யது பீஜாத்மகதாம் கதா, அப்போ விஸ்வ காரணமாகவும் விஸ்வமயமாகவும் இருக்கிற பீஜம் என்னம்மா? இதுதான் வித் பீஜாத்மகதாம் கதா. அப்படியாப்பட்ட தவ சிவே அம்மா சிவே மங்களகாரிணி மோக்ஷப்பிரதாயினி கல்யாண ரூபே, உன்னுடைய வித்தை இருக்கேம்மா, இந்த பாலா திரிபுரா வித்யா இருக்கே அந்த வித்தியினுடைய மூணாவது பீஜம் இருக்கே அந்த பரம் பீஜம் நௌமி,
அந்த உத்கிருஷ்டமான சௌஹு என்னும் என்றும் சௌஹு என்றும் சொல்லப்படுற அந்த பரா பீஜம் இருக்கே அம்மா, அதை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். இயம் பராசக்தி சர்க்கசமயே பிந்துத்ரய ரூப காமகலா அக்ஷராத் ஆவிர்பூய சர்வ பிராணி சர்வ வஸ்து ஜீவ ஜாதக ஜாத கதம்பாத் சர்வம் யதா யதா சமுத்பாத்ய பஷாத் தத்தத் தேவதா திஷ்டித ஞான கர்மேந்திரியாணி உபஸ்தாப்ய சப்த சப்தார்த்த சிருஷ்டி நிதான ரூபா சா பராபீஜதா பராபீஜ ரூபதாம் பிராப்னோதி தத் பராபீஜம் சர்வோத்கிருஷ்டம் அப்படின்னு சம்மரைஸ் பண்ணுறார். என்ன சம்மரைஸ் பண்ணுறார்? இந்த பராசக்தியானவள் சர்க்கசமயே சிருஷ்டி பண்ணுற காலத்தில் பிந்துத்ரய ரூப காமகலாட்சரா தாவிர் பூய. பிந்து த்ரயம் எப்படின்னா என்ன? இந்த மூன்று புள்ளி இருக்கிறதான ஈகாரம் என்னும் காமகலா அக்ஷரத்திலிருந்து உண்டாகி சர்வ பிராணி சர்வ வஸ்து ஜீவ ஜாத கதம்பாத்து, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகள் எல்லா வஸ்துக்கள் ஜீவம் ஜாத்தம் எது பிறந்ததோ எது ஜீவனாக இருக்கோ அதனுடைய கதம்பம் கூட்டம் அதன் எல்லாவற்றிலும் யதா யதா சமுத்பாத்திய எப்பப்பெல்லாம் உண்டாக்கணுமோ உண்டாக்கி அதன் அதன்புள் தத்த தேவதாதிஷ்டித்த அந்தந்த தேவதைகளால் அதிஷ்டானம் பண்ணட்ட ஞான கர்மேந்திரியம். அது என்ன சார்? தேவதைகளுக்கும் கர்மேந்திரியங்களுடைய ஞானேந்திரியங்களுடைய சக்திக்கும் என்ன சம்பந்தம்னா, அப்பா அக்னிர்மே வாச்சிஸ்ருத வாகிருதையே, ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய சக்திக்கு பின்னாடியும் ஒரு தேவதை இருக்கு. மனம்னாக்கு சந்திரன், கண் பார்வைனா சூரியன், இப்படி சொல்கிறோமோ இல்லையோ, நாக்குன்னா அந்த வாக்கின் பின்னாடி இருப்பது அக்னி. இப்படி ஒவ்வொரு கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுடைய சக்திக்கு பின்னும் அப்பா ஒரு தேவதை இருக்கார். அந்த தேவதையை அதிஷ்டாபனம் பண்ணி ஞான கர்மேந்திரியான் உபஸ்தாப்பிய அவைகளை நிலைநிறுத்தி சப்தம் சப்தத்தினுடைய அர்த்தம் அப்படிங்கிற சிருஷ்டி நிதான ரூபா அதை படைத்தலையும் காத்தலையும் அழித்தலையும் செய்யும் எந்த பராபீஜ ரூபத்தாம் பிராப்னோதி, பரா என்னும் பீஜத்தின் உருவை எது அடைகிறதோ அந்த பராபீஜத்தை சர்வோத்கிருஷ்டமாய், இதை தாண்டி எதுவும் சொல்ல முடியாது இருக்க அதனுடைய காரியத்தில் அப்படியாப்பட்ட இந்த பராபீஜத்தை நவமி நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு பராபீஜத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார். புனரபி பராபீஜ ஸ்மரணேன பரதேவதா சாட்சாத்காரோ பவதீதி தர்ஷயதி. இந்த பராபீஜத்தை ஸ்மரணம் பண்ணால் சாட்சாத் பரதேவத்தையினுடைய சாட்சாத்காரம் ஏற்படுங்கிறார். பராபீஜத்தை நன்கு உபாசித்தவன் கண்ணை மூடினா உள்ளுக்குள்ள பரதேவத்தை காட்சி கொடுப்பாங்கிறார். எப்படி சொல்றார்? அக்னீந்துமணி பிரபஞ்சன தரா நீராந்தரஸ்தாயினி சக்திர் பிரம்ம ஹரீஷ வாசவ முகா மர்த்தியா சுராம சுராத்மஸ்திதா சிருஷ்டஸ்தாவர ஜங்கமஸ்திதமா சைதன்ய ரூபாச்சய யத் பீஜஸ்மரணேன சைவ பவதி பிராதுர்பவத்யம்பிகே. ஹே அம்பிகே, சா ஏவ பவதி, அவளே நீ, எவள் யத் பீஜஸ்மரணேன பிராதுர்பவதி தத் பரம் பீஜம் நௌமி. அவளே ஆனி, எவள் எந்த பீஜத்தை ஸ்மரணம் பண்ணதுனால் உடனே எய்தாப்பில் உண்டாகி விடுதையோ அந்த பரம் பீஜத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். முன்னாடி சொன்னேனே அந்த ஸ்லோகத்தில், அந்த ஸ்லோகத்தில் சொன்ன பீஜத்தை நமஸ்காரம் பண்ணுறேன்னு அந்த பீஜம்தான் நீ, அதை ஸ்மரணம் பண்ணால் நீ பிராதுர்பவம். பிராதுர்பவம்னா என்ன? பிரகடமாறுதுன்னு அர்த்தம். அம்பாள் ஒன்றும் உத்பவமாறுதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்? உத்பவம் மாறுதுன்னா உண்டாருதுன்னு சொன்னாக்கா அழியிறதுன்னு ஒன்று வந்துடுமே. இப்போ இந்த இடத்துல பிராதுர்பவம்னா என்ன அர்த்தம்? பிரகட்டீகரோத்தின்னு அர்த்தம். தன்னை பிரகடனம் பண்ணி காமிச்சு கொடுக்குறாள், உணர வைக்கிறாள்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு பிராதுர்பவம்னு ஒன்றே அவள் உண்டாராள்னெல்லாம் நினச்சிட்டு விடக்கூடாது. அழிவு இல்லாதவள் எவள் ஒருத்தியோ அவள் உண்டாக மாட்டாள். ஏன்னா என்றைக்கும் இருக்கிறவள் நித்யா, நித்தியமாக இருக்கிறவளுக்கு உண்டாகிறதுன்னு ஒன்றும் கிடையாது. பிராதுர்பவம்னா ஆவிர் பவம், பிரகட்டீகரோத்தின்னு அர்த்தம். அப்படியாப்பட்ட உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். எப்படி இருக்க நீ? அக்னி இந்து துமணி பிரபஞ்ச
பிரபஞ்சன தரா நீர அந்தரஸ்தாயினி. அக்னினா நெருப்பு, இந்துனா சந்திரன், தியுமணினாக்க சூரியன், பிரபஞ்சன அப்படின்னா வாயு, தரானா பூமி, நீர அப்படின்னாக்க வாட்டர் தண்ணி, நீர், அந்தர அப்படின்னாக்கா ஆகாஷம். இப்போ என்ன ஆச்சு, பிருத்திவியப் தேஜோ வாயு ஆகாஷம், பக்கத்திலே சூரியன் சந்திரன் ரெண்டையும் எடுத்துட்டார். பஞ்சபூதங்கள் ஒளியை கொடுக்கக்கூடியதான ரெண்டு வஸ்துக்கள், இந்த அஞ்சும் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சமானது நம்ம உலகங்கிறது நடந்துட்டுருக்கு. இந்த அஞ்சில் எதையான ஒன்று இல்லைன்னு சொல்லுங்கோ, அது அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழில் எதான ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, இந்த பிருத்திவியப் தேஜோ வாயு ஆகாஷம் இல்லை, அந்த மாதிரி நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமோ? இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. லைஃபுங்கிறதே இருக்காது, எர்த்துங்கிற எக்ஸிஸ்டண்டே போயிடும். இந்த ஏழாவும் இருக்கவள் யார், ஸ்தாயினி. அதை ஸ்தாபனம் பண்ணி உட்கார வச்சு அதன் உள்ளே இருந்துட்டு அதை நடத்திக்கிட்டு இருக்கிறவள் ஸ்தாயினா, அதை ஸ்திதீகரோதி, அதை இருக்க வைத்து நிறுத்தி வைத்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறவள். அப்படி பஞ்சபூதங்களாகவும் அக்னி சூரியனாகவும் சந்திரனாகவும் இந்த உலகங்கிறதானது நிலை பெற்று இருப்பதற்கு எவை காரணமாக இருக்கிறதோ அதன் உள்ளே இருந்து அதை ஸ்திதி பண்ணி கொண்டிருக்கிறவள். இதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, இது சொல்றதே, துவம் சந்திரிகா சசினி திக்மருச்சௌ ருச்சிஸ்துவம் துவம் சேதனாசி புருஷே பவனே பலம் துவம் துவம் ஸ்வாதுதாசி சலிலே ஷிகினி துவமுஷ்மா நிஸ்ஸாரமே ததகிலம் த்வத்ருதே யதி ஸ்யாத். அம்மா, நீ என்னவா இருக்கு தெரியுமா, சந்திரனில் சந்திரிகையாக இருக்கிற, சந்திரனுடைய குளுமை ஒளி மனசுக்கு சாந்தம் தருதுங்கிறது சந்திரிகை, அந்த சந்திரிகையாக இருக்கிறது நீ. அப்போ என்ன அர்த்தம், நீ இல்லையானால் சந்திரன் சந்திரனாக இருக்க முடியாது. சந்திரனுடைய லட்சணம் என்ன, இரவில் வந்து ஒளி கொடுத்து மனத்தை சாந்தப்படுத்தி குளுமையை கொடுக்கக்கூடியவன் சந்திரன், அதுதான் சந்திரனுடைய சந்திரத்துவம் சந்திரிகா. அந்த சந்திரிகாவா நீதாம்மா இருக்க, அப்போ நீ இருக்கிறதுனால சந்திரன் சந்திரனாக இருக்கான். திக்ம ருச்சௌ ருச்சிஸ்துவம் சூரியனில் ஒளியாக நீ இருக்க, துவம் சேதனாசி புருஷே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் உள்ளும் சேத்தனமாக இருப்பவள் நீ. பவனே பலம் துவம், காத்துக்கு என்ன விசேஷம், அடித்து உருட்டி கொண்டு எதை வேணால் பெரட்டி எடுத்துகிட்டு போயிடும் காத்து. அந்த காத்துக்கு அந்த பலம் எங்கேருந்து வந்தது, அம்மா உன்னால் வந்தது. இந்த நீர் இருக்கிறதே, நீருக்கு ரசம் என்பதுதான ஒரு விசேஷ ஸ்வபாவம் இருக்கு. சொல்கிறோமோ இல்லையோ, திரவிய குணம் அதெல்லாம் பற்றி பேசுகிற போது தர்க்கசாஸ்திரங்களில் ரசம்ங்கிறது எதுக்கு சொல்கிறோம், நீருக்கு சொல்கிறோம். அந்த ரசங்கிற அந்த சுவாதுங்கிறாலே அந்த டேஸ்ட்டு, தண்ணியில் டேஸ்டாக இருக்கிறவள் நீ. சிக்கினி நெருப்பில் துவம் ஊஷ்மா, சூடாக இருக்க அம்மா, நீ இல்லையானால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார் இவர் துர்வாசாச்சாரியார், பஞ்சபூதமாகவும் சூரிய சந்திராளாகவும் இருக்கிறது நீதாம்மா, அவளை உள்ளே இருந்துட்டு அவளை அதுவாக ஆக்கி நிறுத்தி வைத்திருக்கிறாயே, நிலைநிறுத்துபவள் நீனா என்ன அர்த்தம், நீ இருக்கிறது உன்னுடைய சிருஷ்டிங்கிறதுனால இது அத்தனையும் இருக்குது. நீ அவளுக்கெல்லாம் இந்த பவர் கொடுத்துருக்கிறதுனால அவளுக்கு இந்த பவர் இருக்குது, நீ வித்ரா பண்ணிட்டேனா அத்தனையும் காலி அப்படின்னு அர்த்தம். பிரம்ம ஹரீஷ வாசவ முகா மர்த்தியா சுராத்மஸ்தித. அது மட்டுமா, பிரம்மா ஹரினா விஷ்ணு, ஈசன் வாசவன்னாக்க யாரு, இந்திரன். பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் இமுகாகனாக்கா அவர்களை முதலாக கொண்ட வாசவ முகா அமர்த்தியாக, அமர்த்தியாகனாக்க தேவர்கள் நடத்தும், சாகாத வாழ் நடத்தும். உண்மையில் அவள் சாக போகிறது இல்லையானா உங்கள் கண்ணை தாப்பில் சாக போகிறது இல்லை, நீங்கள் உங்களுக்கு மர்த்தியாகான்னு ஏன் பேர், மிரியதே இது மர்த்தியாக, திருப்பி திருப்பி செத்து செத்து போயின்றிருக்கள், செத்து போயிட்டு இன்னொரு ஜென்மா அதை எடுத்துட்டு அதுலேருந்து அதில் பிறந்தோம் இருந்தோம் வளர்ந்தோம், வளர்ந்ததுக்கப்புறமா மாறினோம் குறைந்தோம் அழிந்தோம், பிளர்ந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம் வளர்ந்தோம் குறைந்தோம் மாறினோம் அழிந்தோம்னு அழிஞ்சுன்றிருக்களோ இல்லையோ, திருப்பி திருப்பி இந்த சைக்கிள், இந்த ஆறு சைக்கிளையும் பார்த்துட்டு டெய்லி இருக்கிறீர்கள் நீங்கள். அதனால் மிஞ்சி போனால் 100 வயசு உங்களுக்கு,
தேவர்களுக்கு உங்களை போல பல ஆயுசு, அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் அவா அமர்த்தியா. இந்திரன் முதலான தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவாளுடைய, அது மட்டுமானா அசுராத்மஸ்திதா, அசுரர்கள் நல்லவா பொல்லாதவா எல்லார்களின் உள்ளும் இருப்பவளாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா சிருஷ்டி பண்ணுறாரு, எதனால? அம்மா உன்னுடைய பிராமிங்கிற சக்தி அவர் உள்ளே இருக்கிறதுனால. விஷ்ணு காப்பாத்துறாரே, எப்படி அம்மா அதன் உள்ள நீ வைஷ்ணவிங்கிற சக்தியாக இருக்காய். ஈசன் எப்படி அழிக்கிறார் உலகத்தை, எப்படி அம்மா அதன் உள் ரௌத்ரிங்கிற சக்தியாக இருக்கை. இந்திரன் எப்படி இந்திரனாக இருக்கான், அம்மா உன்னுடைய கட்டாட்சம். தேவர்கள் அனைவரும் தேவர்களாக இருப்பது எப்படி, அம்மா உன்னுடைய கட்டாட்சம். அசுரர்களுக்கு அவ்வளவு பலம் வந்திருக்கே எங்கள் அம்மா, அதுவும் நீயே. தேஷாம் ஆத்மஸ்திதா, அவர்களுடைய ஆத்மனி உள்ளே சாமர்த்திய ரூபேன வர்த்தமானா. சாமர்த்திய ரூபம்னா என்ன? அவாவாளுடைய ஸ்பெஷாலிட்டி எதுவோ அதுவாக இருக்கிறது நீதாம்மா. இப்போது பஞ்சபூதங்கள் அதற்கோடு சேர்ந்த ரெண்டு ஒளிகள் ரெண்டும் வந்தாச்சு. அது இந்த உலகத்தினுடைய ஸ்திதியை பார்த்துன்ருக்கு, அதனுடைய சிருஷ்டி, அவைகளின் மூலமாக இந்த ஜகத்தினுடைய ரட்சணம். அந்த வேலையை பண்ணுறதுக்கு சிருஷ்டி ஸ்தித்தி சம்ஹார லய திரோதானம்னு பண்ணுறதுக்காக பிரம்மா விஷ்ணு அவாளுக்குள்ளேயும் சக்தியாக நீ தான் இருக்கு. அது மட்டுமா, இவா எல்லாம் சேர்ந்து தாம் பண்ணதாக நினச்சிட்டு சிருஷ்டி பண்ணாளே, என்ன சிருஷ்டி பண்ணா? ஸ்தாவரம் ஜங்கமம். ஸ்தாவம்னா அசையா பொருள், ஜங்கமம்னா அசையும் பொருள். அசையா பொருள் உள்ளேயும் ஜீவன் இருக்கலாம். மரம் அசையறதில்லை, ஆனால் அதன் உள் ஜீவன் இருக்கு இல்லையா? கல் அசையறதில்லை, அதன் உள்ள ஜீவன் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியலை. ஆனால் கல்லையும் ஆண் கல் பெண் கல் அப்படின்லாம் சொல்கிறார். சிருஷ்டஸ்தாவர ஜங்கமஸ்திதா மகா சைதன்ய ரூபா. இப்படி படைக்கிறவாளாகவும் படைப்பதற்கு இருப்பதான பஞ்சபூதங்களாகவும் ஒளியாகவும் மட்டுமில்லாமல் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களாகவும் நீதாம்மா இருக்க. சிருஷ்டஸ்தாவர ஜங்கமஸ்தித, அந்த படைக்கப்பட்ட அனைத்து ஸ்தாவர ஜங்கமங்களின் உள்ளும் இருக்கும் மகா சைதன்ய ரூபா. அவளுடைய ஜீவன மூலமாக என்ன இருக்கிறோமோ அந்த ரூபமாகவும் யார்மா இருக்கா? நீயே தான் இருக்கு. அப்படியாப்பட்ட யா எவளானவள் எது பீஜஸ்மரணேன பிராதுர்பவதி, அப்படியாப்பட்ட சக்தியான நீ எந்த பீஜத்தை சொன்னால் ஆவிர்பவிப்பாயோ அந்த அம்பிக்கே உன்னை நமஸ்காரம் என்று. இப்போ என்ன அர்த்தம்? ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறார். இந்த சௌஹுங்கிற பீஜத்தினால் என்னென்னலாம் ஆறுதுங்கிறத காமிச்சு கொடுத்துட்டு, இந்த சௌஹுங்கிற பீஜத்தை சொன்ன மாத்திரத்தில் அம்மா பரதேவதே நீ பிராதுர்பவம் ஆவாய், உன்னுடைய சாட்சா்காரம் கிடைக்கும், அதனால் உனக்கும் உன்னுடைய பீஜத்துக்கும் எது ரெண்டும் அபேதமோ அப்படியாப்பட்ட அம்பிக்கே உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். அம்பிகாங்கிற வார்த்தையை போட்டார். அம்பிகானா சாசனம் பண்ணுறவள்னு அர்த்தம். என்ன சாசனம்? எவள் ஒருத்தியானவள் எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணி கண்டிப்போட அதை ஒரு வழி நடத்தி கொண்டு போகிறாளோ, ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற மாதிரி அந்த ரூபத்தில் இருக்கிறவளை அம்பிகான்னு சொல்றான். அப்படி அம்பிகேன்னு ஏன் இங்கே போட்டார்? இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தின் படைப்பிற்கு காரணமாயிருக்கும் பஞ்சபூதங்களையும், இந்த உலகம் நிலைநிறுத்தி இருக்க வேண்டுமானால் தேவையான சந்திர சூரியர்களையும், இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் என்று செய்வதற்கான தேவதைகளையும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களிலும் இருக்கும் இந்திரியங்களின் சக்திகளாகவும் மற்ற பல சக்திகளாகவும் இருக்கும் தேவதைகளையும் படைத்து, இந்த தேவதைகளுக்கு வேலை கொடுத்துட்டுருக்கே அசுர சக்திகள் அதையும் படைத்து அதை அழிப்பவளாகவும் அமைந்து, அது மட்டுமல்ல படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களில் உள்ளும் இருக்கும் சிச்வரூபமாகவும் அம்மா பரதேவதே விஸ்வமயம் விஸ்வாதீதம்ங்கிறதுக்கு இதை விட வேற என்னமா நான் சொல்ல முடியும்? அப்படியாப்பட்ட பரதேவதே, அப்படியாப்பட்ட நீ என்ன பண்ணுற? இந்த ஒரு பீஜத்தை சொன்ன மாத்திரத்தில் ஆவிர்பவமாகிற அப்படியாப்பட்ட உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அக்னீந்துத்யுமணி பிரபஞ்சனதர நீராந்தரஸ்தாயினி சக்திர் பிரம்ம ஹரீஷ வாசவ முகா மர்த்தியா சுராத்மஸ் மர்த்தியா அசுராத்மஸ்திதா சிருஷ்டஸ்தாவர ஜங்கமஸ்தித மகா சைதன்ய ரூபாச்சய யத் பீஜஸ்மரணேன சைவ பவதி
பிராதுர்பவத்யம்பிகே அப்படின்னு இப்போது ஔகாரத்தை பற்றி அம்பாள் நேராக அதை சொன்ன மாத்திரத்தில் அவளுடைய பிராதுர்பவமாகும்னார். அடுத்த ஸ்லோகத்தில் புனரபி ததேவ திருக்காத்மகம் பராபீஜம் ஸ்ரீப்ரதம் வாக் சித்திப்ரதம் மோக்ஷப்ரதம் ச இதி பிரதிபாதயதி. பா, இந்த ஒரு பீஜம், இந்த மூன்றாவதாக இருக்கும் பராபீஜமானது ஸ்ரீப்ரதம். ஸ்ரீப்ரதம்னா ஐஸ்வர்யம் கொடுக்கும். என்னது? இந்த உலகத்தில் அடையக்கூடியதான அத்தனை ஐஸ்வர்யங்கள் மோக்ஷஸ்ரீயையும் கொடுக்கும். வாக் சித்திப்ரதம், எது ஐம் என்பது கொடுக்குமோ அதையும் கொடுக்கும். ஸ்ரீப்ரதம்ங்கிறது க்ளீம் கொடுக்கக்கூடியது, மோக்ஷப்ரதம்ங்கிறது மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது, அதையும் இந்த ஒரே பீஜம் செய்யும்னுட்டு பிரதிபாதையதி அதை நிலைநிறுத்த போகிறார். அதை எப்படி நிலைநிறுத்துறாருங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம்னு சொல்லி இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்கிறேன். ஓம் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.